இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் உள்ளாட்சி மன்ற தேர்தலை பிற்போடு அரசாங்கம் பல்வேறு வழிமுறைகளை தற்பொழுது முன்னெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபாம் தேதிக்கு முன்னர் தேர்தலை நடத்த தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது தேர்தல் என்பது நாட்டு மக்களின் உரிமை அதனை பாதுகாப்பது மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பாகும் உள்ளூராட்சி மர தேர்தல் விவகாரம் உயர்நீதிமன்றம் வரை சென்றுள்ளதால் தேர்தலை பிற்போடு அரசாங்கம் அரசியல் சூழ்ச்சிகளை முன்னெடுக்காதே என எதிர்பார்க்கிறோம் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை உயர்நீதிமன்றம் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை முழுமையாக உள்ளது இலங்கை மேலவை கூட்டணி தலைமையிலான புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்கும் ஆரம்பகட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது உதயபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் எதிர்கட்சிகளுடன் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை நிச்சயம் ஸ்தாபிப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்று ஐந்து மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவர் எந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ளார் வரி விதத்தை அதிகரித்து பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளார் சர்வதேச நாணய நிதித்தின் ஒத்துழைப்பு கிடைப்பது நிச்சயமற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்